எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் 8 கவிதை பேழை மெய்ஞான ஒளி. எப்படியும் வாழலாம் என்பது விலங்குகளின் இயல்பு. இப்படித்தான் வாழ வேண்டும் என்பது மனித பண்பு. நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை அறிஞர்கள் பலர் எடுத்து கூறியுள்ளனர். ஐம்பொறிகளின் ஆசையை அடக்கி அறிவின் வழியில் சென்றால் வாழ்வாங்கு வாழலாம். அவ்வாறு வாழ வேண்டிய முறைகளை விளக்கும் குணங்குடி மஸ்தான் சாஹிபுவின் பாடல்களை அறிவோம். சொல்லும் பொருளும் பகராய் தருவாய், ஆனந்த வெள்ளம் இன்பப் பெருக்கு, பராபரம் மேலான பொருள், அறுத்தவர்க்கு நீக்கியவர்க்கு. மதிப்பீடு: சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 1. மனிதர்கள் தம் டேஷ் தீய வழியில் செல்லவிடாமல் காக்க வேண்டும். ஐந்திணைகளை, அறுசுவைகளை, நாற்றிசைகளை, ஐம்பொறிகளை. சரியான விடை: ஐம்பொறிகளை. மனிதர்கள் தம் ஐம்பொறிகளை தீய வழியில் செல்லவிடாமல் காக்க வேண்டும். வினா 2. ஞானியர் சிறந்த கருத்துக்களை மக்களிடம் டேஷ் பகர்ந்தனர், நுகர்ந்தனர், சிறந்தனர், துறந்தனர். சரியான விடை: பகர்ந்தனர். ஞானியர் சிறந்த கருத்துக்களை மக்களிடம் பகர்ந்தனர். அடுத்தது வினா 3. ஆனந்த வெள்ளம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். ஆனந்த வெள்ளம், இதை எப்படி பிரிக்கலாம்? ஆனந்தம் கூட்டல் வெள்ளம். ஆனந்த வெள்ளம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆனந்தம் கூட்டல் வெள்ளம். 4. உள் கூட்டல் இருக்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஷ். சரியான விடை: உள்ளிருக்கும். உள் கூட்டல் இருக்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் உள்ளிருக்கும். அடுத்தது குருவினா: 1. உண்மை அறிவை உணர்ந்தோர் உள்ளத்தில் நிகழ்வது யாது? இதற்கான விடை பக்கம் 170 இருக்கு. பக்கம் 170 பாடலின் பொருள் அந்த தலைப்பை எடுத்துக்கலாம். அதில் 2வது பேராகிராஃபில் நீங்கிற எழுத்தை எடுத்துடலாம். இறைவன் உண்மை அறிவினை உணர்ந்தவர்களின் உள்ளத்துக்குள் இன்பப் பெருக்காய் கரை கடந்து பொங்கிடும் கடலாக விளங்குகின்றான். இதை ஃபஸ்ட் க்வெஸ்சன் மார்க் பண்ணிக்கலாம். 2வது கேள்வி: மனிதனின் மனம் கலங்க காரணமாக அமைவது யாது? இறைவனின் திருவடிகளின் மேல் பற்று வைக்காமல் பணத்தின் மீது ஆசை வைப்பது மனிதனின் மனம் கலங்க காரணமாக அமைகிறது. அடுத்தது சிறுவினா: குணங்குடியார் பராபரத்திடம் வேண்டுவன யாவை? இதற்கான விடை பக்கம் 170 இருக்கு. பக்கம் 170 பாடலின் பொருள் அதை மார்க் பண்ணிக்கலாம். மேலான பொருளே, தம் தீய எண்ணங்களை அடியோடு அழித்தவர்கள் மனத்துள்ளே எழுந்தருளி இருக்கும் உண்மையான அறிவு ஒளி ஆனவனே. உன் திருவடிகளின் மேல் பற்று வைக்காமல் பணத்தின் மீது ஆசை வைத்ததால் நான் மனம் கலங்கி அலைகின்றேன். நீ உண்மை அறிவினை உணர்ந்தவர்களின் உள்ளத்துக்குள் இன்பப் பெருக்காய் கரை கடந்து பொங்கிடும் கடலாக விளங்குகின்றாய். மேலான பொருளே, ஐம்பொறிகளை அடக்கி ஆள்வது மிகவும் அரிய செயலாகும். அப்பொறிகளின் இயல்பை உணர்ந்து நல்வழிப்படுத்தும் அறிவினை எனக்கு தந்து அருள் செய்வாயாக. இதுவரை மார்ப்பணிக்கலாம். அடுத்தது சிந்தனை வினா: ஐம்பொறிகளை கொண்டு நாம் செய்ய வேண்டிய நற்செயல்கள் யாவை? ஐம்பொறிகளை கொண்டு நாம் செய்ய வேண்டிய நற்செயல்கள்: இன்சொல் பேச வேண்டும், பிறர் மனம் புண்படும்படி பேசக்கூடாது, நமது கண்களால் நல்ல நூல்களை படிக்க வேண்டும், நல்ல காட்சிகளை பார்க்க வேண்டும், நல்ல செய்திகளை கேட்க வேண்டும், பெரியோர் கூறும் நல்ல அறிவுரைகளை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும்.
ஏழைகளுக்கு இறங்கி நம்மால் இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.